பிரியமே என் வேண்டுதல்களை கேட்க மாட்டாயா என்னை ஒரு முறை திரும்பி பார்க்க மாட்டாயா என்று அனுதினமும் நீ என்னை கேட்கும் கேள்விகளையுமே கூட நான் தான் இருக்கின்றேன் உன் பிரார்த்தனைகளை ஒரு வார்த்தை விடாமல் நான் தான் இருக்கின்றேன் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி வந்துவிட்டேன் கண்மணி நான் எங்கும் வியாபித்திருப்பேன் எப்பொழுதும் எக்கனமும் உன் நினைவுகளோடே இருப்பேன் உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகின்றது உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தின் அருகே என்னை சந்திப்பாய் அல்லது என் ஆலயத்தின் அருகே நான் உன்னை சந்திப்பேன் அக்கணம் முதலே உன் அனைத்து துயரங்களின் பிடியிலிருந்தும் நிவாரணம் பெறுவாய் இன்னும் இன்னும் அதிகமாக நான் உன்னை நேசித்துக் கண்டு தான் இருக்கின்றேன் யாருமே உனக்கில்லை யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே கண்மணி உன்னை படைத்த இந்த சாய் ஒவ்வொரு நொடியும் தவறாமல் உன்னை கவனித்துக் தான் இருக்கின்றேன் என் கண்ணின் விழிப்பார்வையிலிருந்து ஒரு நாளும் நீ தப்புவதில்லை எதை எண்ணி நீ இத்தனை நாட்கள் கற்றுக்கொண்டிருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது என் கடமை உனக்கு நல்லது செய்யவே அவதரித்தவன் நான் எனக்காக நீங்கள் அவதரித்தீர்களா என்றெல்லாம் கேட்காதே கண்மணி ஏனென்றால் நீ எவ்வளவு உயர்ந்தவள் என்பது எனக்கு தெரியும் என் பிள்ளை நீ மேன்மையானவள் காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசுக்காரி ஆயிற்றே பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் பெயரை செல்ல பிறந்த பிள்ளை நீ உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதே என் முதல் கடமையாக நான் நினைத்திருக்கின்றேன் உன் மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் பொழுது நான் நிம்மதியாக எங்கனம் உறங்குவேன் நிதானமாக எங்கனம் இருப்பேன் இவையெல்லாம் உனக்கு புரியாது கண்மணி நான் தவிக்கின்றேனே சாயப்பா நான் கஷ்டப்படுகின்றேனே நான் அழுகின்றேனே எவற்றையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்று சாதாரணமாக கேட்டுவிடுகின்றாய் ஆனால் உன் பிரச்சினைகளால் நீ படும் வேதனைகளை விட அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் என் வேதனைகள் இன்னும் அதிகமாகவே இருக்கின்றது தன் பிள்ளை கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனால் நிம்மதியாக இருந்துவிட முடியும் உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சொல்லாமலேயே அறிந்து கொள்பவன் நான் அப்படி இருக்க உன் வேண்டுதல்களை நீ கேட்டால் நான் நிறைவேற்றாமல் இருப்பேன் நீ கேட்கும் முன்பாகவே உனக்கான தேவைகள் அனைத்தையும் சரிபார்த்து விட்டேன் அத்தனையும் கண்டிருக்கிறீர்களே எதுவும் இன்னும் சரி செய்யவில்லையே என்று தானே மீண்டும் கேட்கிறாய் என் கண்மணியே புதிதாக வீட்டிற்கு வரும்பொழுது பொழுது வெள்ளை அடித்து அதிலுள்ள குப்பைகளை பெருக்கி கழுவி கோலம் போட்டு சுத்தமாக்கிய பிறகுதானே உள்ளே வந்து குடும்பம் நடத்த முடியும் அப்படித்தான் கண்மணி உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்போதும் தீர்வு காண நான் செயல்படும் போதும் உன்னை சுத்தமாக்குகிறேன் இப்போது நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டிருக்கிறாய் உலக பந்தம் நட்பு உறவு பாசம் அன்பு பேரன்பு என்று அத்தனையிலையும் சிக்கிக் கண்டு பேதலித்து வருந்துகின்றாய் அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போன்று தோன்றுகிறது ஆனால் நீ கஷ்டப்பட்டு கொண்டு சுத்தம் செய்யப்பட்டு கொண்டு விரைவில் புது பொலிவுற்ற வீட்டில் குடியேறப் போவதை போன்று உனக்காக நான் சுத்தம் செய்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பாய் அங்கு இதுவரை நீ கண்ட கவலைகள் இருக்காது பிரச்சனைகள் நிச்சயம் இருக்காது சிக்கல்கள் சோதனைகள் என்று எதிலும் நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய் இதுவரை நீ காணாத இன்பங்கள் என்று எல்லாவற்றையும் காணத்தான் போகின்றாய் உன் சாயின் பிரசன்னத்தை அன்று நீ காண்பாய் நமக்கான சந்திப்பு கூடிய விரைவில் நிகழத்தான் போகின்றது என்னிடத்திலேயோ அல்லது நீ இருக்கும் முன்னிடத்திலேயோ நம் சந்திப்பு நிகழும் என்றோ எப்பொழுதோ நடப்பதை இன்று நான் கூறவில்லை இன்றே இப்பொழுதே நடக்கலாம் சிட்டுக்குருவியின் கால்களில் நூலை கட்டி இழுப்பதைப் போல் இன்றே உன்னை என்னிடத்திற்கு இழுத்து போகின்றேன் அல்லங்கில் நீ இருக்கும் திசை நோக்கி நானே நடந்து வரப் போகின்றேன் என் பிள்ளையை சந்திப்பது என்ற முடிவிற்கு நான் வந்தாகிவிட்டது விரைவில் அதிவிரைவில் நம் சந்திப்பு நிகழும் கண்மணி உன் எண்ணங்கள் என்னிடம் இருந்தால் எட்டிப் பிடித்து விடுவாய் அதுவரையில் நம்பிக்கையோடே காத்திரு நம் சந்திப்பு நிகழ்ந்தே தீரும் உன் சைருக்கு பயமேன் ஓம் சைரா ஜெய் சைரா சாய்